ஆறாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.2 ஏற்கனவே நாம் 5 கணக்குகள் நம்ம பார்த்தோம். இப்போ ஆறாவது கணக்கிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெயர் தான் தாமஸ் ஹாரியாட். இவர் தான் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் குறியீடுகளை முதல்ல பயன்படுத்திய பெருமைக்குரியவர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சி 1.2 ஆறாவது கணக்கு. ராஜன் 4,7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? இந்த கணக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கணக்கை தான் நம்ம இங்கே எழுதியும் வச்சுருக்கிறோம். 4, 7, 9 பயன்படுத்தி ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாகும் 3 இலக்க எண்கள். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட எண்கள் அப்படியே எழுதினோம்னா இது ஒரு 3 இலக்க எண்ணாக மாறிடும் இல்லையா? 4, 7, 9. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 அப்படியே இருக்கட்டும், இந்த 2ஐ இடமாற்றுவோம். இடமாற்றணும் அப்படின்னா 9, 7, அதாவது 497ன்னு வரும். அடுத்தது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது 7 முதல்ல வச்சுட்டு ஒரு கணக்கு ஆரம்பிப்போம். 7, 4, 9. அடுத்தது 7 அப்படியே வச்சுக்கோங்க. 7, 9, 4. ஓகேங்களா? அடுத்தது 9 முன்னாடி கொண்டு வர மாதிரி வச்சுப்போம். 9, 7, 4. சரிங்களா? அடுத்தது 9, 4, 7. ஓகேங்களா? இந்த மாதிரி மொத்தம் 6 எண்களை எழுத முடியும். அப்போது உருவாகும் 3 இலக்க எண்களை மேலேருந்து கீழே படிக்கிறேன் பாருங்கள். 479, 497, 749, 794, 974, 947. 7வது கேள்வி, என்னுடைய பணம் பெறும் அட்டையின், அதாவது ஏடிஎம் அட்டையினுடைய கடவுச்சொல் 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் காண்க. இப்போ பாருங்களேன், மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். மிகச்சிறிய அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும். அடுத்த சின்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 6ன்னு நம்ம எழுதுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 எழுதிட்டு தான் 9 எழுதணும். ஆனால் இரட்டை எண்ணு கொடுத்துட்டாங்க இல்லையா? இரட்டை எண்ணு கொடுத்தங்காட்டி நாம் 8, 9ன்னு எழுதினோம்னா ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். சரிங்களா? இப்படி எழுதினோம்னா இது ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். அதனால் இந்த 2ஐ நம்ம இடமாற்றிக்குள்ளே போகிறோம். இப்போ என்னாகும் அப்படின்னா 9, 8. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. கடைசியில் இருக்கிற எண் இரட்டை எண்ணாகவும் இருக்குது. இதுதான் விடை. 5 இலக்க குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் 6, 3 மற்றும் 1. 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 5 இலக்க குறியீட்டு எண்களை அமைக்கான்னு இருக்குது இந்த கணக்கு. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 5 இலக்க குறியீட்டு எண் 6 இலக்கங்கள் கொண்டது. ஓகேங்களா? இதில் அந்த 6 எண்கள் தான் இந்த எண்கள்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் 3 எண்கள் இதுதான் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிற 3 எண்களை தான் நம்ம வச்சுக்கிட்டு மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் உருவாக்க போகிறோம். இப்போது வழக்கம் போல் மிகப்பெரிய எண் அப்படின்னு இருக்கிறதுனால நான் முதல் 3 எண்களை அவங்களே கொடுத்துட்டாங்க. முதல் 3 எண்கள் 6, 3, 1ன்னு தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மிகப்பெரியன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா பெரிய நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 6 என்பது பெரிய நம்பர், அதை போட்டுக்கலாம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய இந்த 2 எண்களில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது 3 என்பது தான் பெரிய எண்ணாக இருக்குது. அதனால் அதை எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 0 தான் இருக்குது. இப்படி தான் நம்ம அதை முடிக்கணும். இதுவே மிகச்சிறிய எண்கள்னு வைங்களேன், அதுலேயும் பார்த்திங்கன்னா முதல் 3 எண்கள் 6, 3, 1 தான். இப்போது மிகச்சிறியன்னு கொடுத்தங்காட்டி சின்ன நம்பர்லேருந்து எழுத போகிறேன். சின்ன நம்பர் என்பது 0. அடுத்து இந்த 2ல் கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பர் 3. அடுத்தது பார்த்திங்கன்னா 6. ஓகேங்களா? இப்படி தான் மிகச்சிறிய 5 குறியீட்டு எண் வரும். 1.2 9வது கணக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு ஒரு 3 கேள்விகள் இருக்குது. தொட்டபெட்டா 2637 மீட்டர், மகேந்திரகிரி 1647 மீட்டர், ஆனைமுடி 2695 மீட்டர், வெள்ளியங்கிரி 1778 மீட்டர். இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போது முதல் கேள்வி பார்த்திங்கன்னா உயரமான மலை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ உயரமான மலை அப்படிங்கிற போது இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த உயரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 இலக்க எண்ணாக இருக்குது. இதுவும் 4 இலக்கம், இதுவும் 4 இலக்கங்கள், இதுவும் 4 இலக்கங்கள் கொண்டதாக இருக்குது. சரி, இலக்கங்கள் சமமாக இருந்தால் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒப்பீட்டு முறை. அதாவது ஒவ்வொரு முதல் நம்பராக இருந்து ஒப்பிட்டுகிட்டே போகணும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2, 1, 2, 1. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 2 அப்படிங்கிறதான் பெரிய எண்களாக இருக்குது. ஆனால் அதுலேயுமே 2 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கலாமா? 2. இப்போது இதுவும் 2, இங்கேயும் 2ன்னு கொடுக்கப்பட்டிருக்கங்காட்டி இந்த 2ஐயும் மட்டும் நம்ம இப்போ ஒப்பிட்டா போதுமானது. 2, 2 சேம் நம்பர் விட்டுறலாம். 6, 6 சேம் நம்பர் விட்டுறலாம். 3, 9. இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இதுதான் பெரிய நம்பர். அப்போது ஆனைமுடி தான் இருக்கலையே பெரிய மலையாக இருக்கும். அப்போ உயரமான மலை என்பது ஆனைமுடி. ஓகேங்களா? ஆனைமுடி அது எத்தனை மீட்டர் உயரம் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்னு தெரியுது. அடுத்த கேள்வி, மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த அட்டவணைக்கே வருவோம். அந்த அட்டவணையில் நம்மளுக்கே தெரியும் ஆனைமுடி என்பது முதல் இடத்துல இருக்குது அப்படின்றது இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது 2வது இடத்துல இந்த தொட்டபெட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2மே 2000 மீட்டருக்கு அதிகமாக உடையதாக இருக்குது. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது மகேந்திரகிரியா வெள்ளியங்கிரியா. இதில் அடுத்தது பெரியது எதுன்னு பார்க்க போகிறோம். இதில் அதே மாதிரி தான் இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1ன்னு இருக்குது. அதை சேம் நம்பர் விட்டுறலாம். அடுத்தது பாருங்கள் 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 6ஆ 7ஆன்னு பார்க்கும்போது இதுதான் அடுத்தது பெரிய நம்பராக வரப்போகுது. அதாவது 3வது பெரிய மலை இது தான். அடுத்தது 4வது மலை தான் மகேந்திரகிரி. ஓகேங்களா? 4வது மலை தான் மகேந்திரகிரி. இதை அப்படியே நம்ம அட்டவணைப்படுத்த போகிறோம். முதல் மலை நம்மளுக்கு என்னன்னு தெரியுமில்லையா? மிகப்பெரிய மலை வந்து ஆனைமுடி. அடுத்தது 2வது மலை வந்து தொட்டபெட்டா. அடுத்தது 3வது மலை பார்த்தீங்க அப்படின்னா 3வது மலை வெள்ளியங்கிரி. கடைசி மலை அதாவது சிறிய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி மலை மகேந்திரகிரி. ஓகேங்களா? ரைட். அது அதுக்கு நேரம் அதனுடைய உயரங்களையும் போட்டுக்கும். ஆனைமுடி வந்து பார்த்திங்கன்னா 2695 மீட்டர். அடுத்தது தொட்டபெட்டா 2637 மீட்டர். அடுத்து வெள்ளியங்கிரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1778 மீட்டர். அடுத்தது மகேந்திரகிரி பார்த்திங்கன்னா 1647 மீட்டர். சரிங்களா? எனக்கு இடமில்லை, நான் இங்கே எழுதியிருக்கிறேன். நீங்கள் வேணால் வரிசையாகவே எழுதிக்கொள்ளணும். ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரி மலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, உயரங்களினுடைய வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஆனைமுடி மகேந்திரகிரி இதனுடைய உயரங்களை நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ வேறுபாடு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும். கழிக்க போகிறோம். 5ல் 7 கழிக்க முடியாது. பக்கத்தில் உதவி வாங்கணும் அப்படின்னா 15, இங்கே 8 வந்துடும். 15ல் 7 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 8ல் 4 கழிச்சோம்னா 4. 6ல் 6 போச்சுன்னா 0. 2ல் 1 போச்சுன்னா 1. 1048 மீட்டர் உயர வேறுபாடு கொண்ட இதுதான் ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி. பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. சிறியதிலிருந்து பெரியது அப்படின்னு சொல்லும்போது ஏறு வரிசைப்படி கேட்குறாங்கன்றது தெரியுது. இப்போ இந்த கணக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே எல்லாத்துலேயுமே 4 இலக்கங்கள் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது முதல் நம்பர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, 2வது நம்பர் எல்லாமும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, இப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம இந்த 3வது இதில் 3, 4 இலக்கங்களை பார்த்தாலே சொல்ல முடியும். இங்கே 68ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 86ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 86 இருக்குது. 68 ஓகே, ஆனால் 84 வந்துட்டு தான் 86 வந்திருக்கணும் இல்லைங்களா? அப்போது இந்த ட்ரிக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர்களை செக் பண்ணும்போதே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். 23, 24. அடுத்து பாருங்க 22 இந்த ட்ரிக்கின் அடிப்படையில் பாக்கும்போது இங்க 22 வந்திருக்க கூடாது இது முதல்ல தான் வந்திருக்கணும் சோ இதுவும் தவறா இருக்கு அடுத்து பாருங்க இதுல பார்த்தீங்க அப்படினா முதல் நம்பர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 இலக்கங்கள் இருக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல முதல் இலக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 1 தான் இருக்கு அடுத்து பாருங்க 3 3 5 ஓகே அப்ப இது பெருசா இருக்கு கரெக்ட் இதர மட்டும் இப்ப செக் பண்ணா போதும் 4 4 2 2 0 0 5 இங்க 8 ஓகேங்களா அப்ப 5 சீரிய நம்பர் அதுக்கு அடுத்து தான் 8 இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பெரிய நம்பர் தான் அப்போ இது வந்து வரிசைப்படி அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்து இங்க பாருங்க இங்க வந்துட்டு 6 இலக்கங்கள் கொண்டதா இருக்கு இதுல முதல் நம்பர் எல்லாமே 3 ஆ இருக்கு அடுத்த இரண்டாவது இலக்கம் எல்லாமே 8 ஆ இருக்கு மூன்றாவது இலக்கம் எல்லாமே 3 ஆக தான் இருக்குது அடுத்து பாருங்க ஒரு ட்ரிக்கின் அடிப்படையில் பாருங்க 553 548 சரிங்களா அடுத்து 642 அப்ப இதுல பாக்கும்போது நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு 53 வந்திருக்கு அடுத்து 48 வந்திருக்கு ஏறு வரிசைப்படி இது இல்ல அதனால இது தப்புதான் அப்போ ஈ என்ற விடை தான் கரெக்ட் 11வது கேள்வி அரபிக் கடலின் பரப்பளவு 14,91,000 சதுர மைல்கள் இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளதுன்னு இருக்கு சரிங்களா இப்போ இது வந்து ஒரு 7 இலக்க எண் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே 7 இலக்க எண் இதல பொதுவா இருக்குறதெல்லாம் விட்டுட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் 14 என்பது எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கு அதனால அதை விட்டுட்டு பாருங்க மீதி என்ன இருக்குன்னு பாருங்க 89000 92540 இப்ப 91000 எங்க வரும் 89 க்கும் 92 க்கும் இடையில தான வரும் 89 90 91 அப்போ 89 க்கும் 92 க்கும் இடையில வரங்காட்டி இந்த இடத்துல தான் அமையும் ஓகேங்களா முதல்லயே நமக்கு விடை கிடைச்சிருச்சு அடுத்து 12வது கேள்வி இந்திய நாளிதழ் படிப்பவர்களுடைய கணக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அட்டவணையாக அதுல பாத்தீங்க அப்படினா விற்பனையில பாருங்க 70 லட்சம் இருக்கு ஏங்கற நாளிதழ் 70 லட்சம் பிங்கற நாளிதழ் 50 லட்சம் சிங்கற நாளிதழ் கொடுக்கப்படல விற்பனை கொடுக்கப்படல டிங்கற நாளிதழ் பாத்தீங்க அப்படினா 10 லட்சமாக இருக்கு அதோட தரங்கள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 ன்னு இருக்கு இப்போ 70 50 ன்னு வந்திருக்கு அப்ப மூன்றாவது தரம் அதாவது இறங்கு வரிசைப்படி இருக்குிறதனால வேற எந்த நம்பரை போட்டாலும் இறங்கு வரிசைப்படி வராது 26 ஐ தவிர 26 போட்டால் தான் 26 ஐ கொடுத்தால் தான் 70 50 26 10 ன்னு வரும் இறங்கு வரிசைப்படி சரியாக அமையும் தரமும் கரெக்ட்டாக வரிசைப்படி வரும் ஓகேங்களா 26 தான் விடை